உடலின் முக்கியமான உறுப்பு இதயந்தாங்க நம்ம உயிருடன் இருக்கிறத இதயத்துடிப்பு தான் வந்து உறுதிப்படுத்துது நம்ம இதயம் தொடர்ந்து ஆரோக்கியமாக துடிச்சிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம உயிரோட நலமா வாழ முடியும் நம்ம உடலின் சில பகுதிகள் வந்து பாதிக்கப்படும் போது அது நம் இதயத்தையும் வந்து பாதிக்குது அதனால நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மிகவும் அவசியங்க படபடப்பான இதய துடிப்பு நம்ம படபட வைக்கும் ஏன்னா சில நேரங்களில் இதயத்துடிப்பு அதிகமாக இருக்கும்போது அது தேவையில்லாத பீதியை கூட ஏற்படுத்தும் எனவே திடீர்னு உங்களுக்கு இதயம் வந்து துடிக்கும் போது அல்லது படப்படுக்கும் போது மாற்றங்களை தவற விடுவது கடினம் இதயத் துடிப்பை தவிர்ப்பது பயமாக இருக்கும் ஆனால் அவை தீவிரமானதாக அல்ல அரிதாகவே சிகிச்சை தேவைப்படும் இது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை காரணமாக அடிக்கடி நிகழ்வு மற்றும் அதில் மாற்றங்களும் தேவைப்படுது இதைத் துடிப்புக்கான காரணத்தை அறிந்து கொள்வது தேவைப்படும் போது மருத்துவ உதவியை நாடணும் சில நேரங்களில் ஏன் வந்து உங்களோட துடிப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகியவை வந்து அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே இருக்குன்னு சொல்றாங்க பெரும்பாலான மக்கள் பணியிடத்திலோ அல்லது வீட்டிலோ இவற்றை தவறாமல் வந்து சமாளிக்கணும் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை நீங்கள் நீங்க நிர்வகிக்க தவறுனா அது வந்து சிக்கலாயிடும் சொல்லலாம் நிர்வகிக்கப்படாத நிலைமைகள் உங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து பாதிப்ப ஆரம்பிக்கலாம் அவை வந்து கடுமையான உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளுக்கும் வந்து வழிவகுக்குது இந்த நிலை வந்து அதிகப்படியான இதய துடிப்புக்கு வந்து வழிவகுக்கும் உடற்பயிற்சி உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா இதயம் வந்து பொதுவாக வேகமாக துடிக்குது மேலும் நாம் வேகமாக சுவாசிக்கவும் ஆரம்பிக்கிறோம் உடற்பயிற்சியின் மூலம் உங்களோட தசைகளுக்கு சக்தி அளிக்க இதயம் அதிக ரத்தத்தை பம்ப் செய்ய உதவுது ஹார்மோன்கள் மாதவிடாய் சுழற்சியின் போது பெண்கள் இதய துடிப்பதையும் வந்து பெண்கள் வந்து உணரலாம் இது ஹார்மோன் அளவுகளில் ஏற்படும் மாற்றத்தாலையும் வந்து ஏற்படுது கர்ப்பம் மற்றும் மாதவிடாய் காலத்தில் இது கவனிக்கப்படுது காலத்தின் போது ஹார்மோன் கட்டுப்பாட்டு மற்றும் இயற்கையாக இனப்பெருக்க சுழற்சி இதய துடிப்பு தற்காலிகமாக வந்து அதிகரிக்கலாம் நிக்கோட்டின் திரும்ப பெறுதல் புகைப்பிடிப்பதை நிறுத்துவது உங்களோட ஆரோக்கியத்திற்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறந்த சொல்யூஷனுங்க ஆனால் நிக்கோட்டின் திரும்ப பெறுதல் அப்படின்றது நிறைய அறிகுறிகளுக்கு வந்து வழிவகுக்குது இது நிர்வகிக்க கடினமாகவும் இருக்கும் தலைவலி தூக்கமின்மை இல்லைன்னா அமைதியின்மை இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வந்து இதைத் துடிப்புக்கு வந்து வழிவகுக்கும் மருந்துகள் நீங்க வந்து அதிகமாக வந்து மாத்திரைகள் அந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மருந்துகளும் எடுத்துக்கிட்டாலும் சில சமயத்தில் வந்து உங்களோட இதைத் துடிப்பு வந்து படபடப்பா இருக்கும் மருத்துவர்கள் வந்து நீங்க எப்ப பார்க்கணும் இதை துடிப்பு பெரும்பாலும் பொதுவான வாழ்க்கை முறை பழக்க ஏற்படுது மற்றும் எப்போதும் தீவிரமா இருக்காது அது ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் இது ஒரு சில வினாடிகள் மட்டும்தான் வந்து நீடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்போதாவது ஒரு முறை ஏற்பட்டால் நீங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை அதுவே அதிக நேரம் இதயம் வந்து அதிகமாக துடிச்சு அப்படின்னா நீங்க வந்து கவனமா இருக்கணும்